ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கீசர் இன்ஸ்டாலேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கீசரை அன்பாக்ஸ் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம கீசர் இன்ஸ்டாலேஷனில் பார்க்க போகிற கீசர் வந்து கிராம்டன். இதோட டோட்டல் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 10 லிட்டர்ஸ். இதுதான் நம்ம கீசர் இன்ஸ்டால் பண்ண போகிற லொக்கேஷன். இப்போ நான் பார்த்துட்டு இருக்க இந்த ரெண்டு ஹோல்லையும் ஏதாவது டஸ்ட் எதுனா இருக்குதா, ஸோ அதை வந்துட்டு பார்த்துட்டு எதனா டஸ்ட் எதுனா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து சில டைம் தர்மாகோல் உள்ளே போயிடும், ஸோ அந்த சான்சஸ் இருக்குது. அதனால் வந்துட்டு ஏதாவது டஸ்ட் எதனா போயிருக்குதான்னு சொல்லிட்டு சும்மா டெஸ்ட்டை வச்சு ஒரு அடி சின்னதாக செக் பண்ணிக்கோங்க. அப்படி செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒருவேளை டஸ்ட் எதனா ஏறி இருந்து நீங்கள் பாட்டு அது எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா தண்ணி போகலன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா, மறுபடியும் எல்லா ஃபுல் ஃபிட்டிங்கும் கலட்டிட்டு மறுபடியும் நீங்கள் அதை செக் பண்ணி மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் மாட்டுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஏதாவது டஸ்ட் எதனா இருக்கான்னு சொல்லிட்டு. அவங்களே வந்துட்டு ஆல்ரெடி அதில் டெஃப்ளான் அடித்து தான் அதில் கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதில் டெஃப்ளான் அடிச்சிருவோம். ஏன்னா வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு எந்த விதமான லீக்கேஜும் இல்லாமல் வந்துட்டு நம்ம ஃபிட்டிங்கை மாட்ட முடியும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் மாட்ட போது வந்துட்டு நான் ரிட்டன் ஏர் வால்வு. ஸோ அது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஸோ ஏதாவது ஏர் லாக் எதனா ஆகிட்டா வந்துட்டு அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணுறதுக்காக வந்துட்டு அது யூஸ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிடணும், அதுக்கப்புறம் தான் வந்து கனெக்ஷன் ஒர்க்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த நான் ரிட்டன் ஏர் வால்வை எந்த பக்கம் ஃபிக்ஸ் பண்ணணும்னா, நம்ம ஃபஸ்ட்டு இன்புட் லைன் அதாவது பச்சை தண்ணி போகிற பக்கம் தான் வந்துட்டு அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதை பார்த்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதை ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, நம்மளோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை காட்டி ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம்னா கண்டிப்பாக ஒன்று கீசர் டேமேஜ் ஆகும், இல்லைனா அந்த வால்வ் டேமேஜ் ஆகும். ஸோ அந்த தப்பை பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு ஓரளவுக்கு டைட்டாக நின்றுச்சு, இதுக்கப்புறம் லீக் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒரு மேனுவலாக ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படியே உங்களுக்கு வந்துட்டு டவுட்டாக இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு டைட் வச்சுட்டு நீங்கள் விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது வந்துட்டு அந்த டைட்னஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது ரெண்டு பக்கமும் கனெக்ஷன் ஓஸை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ரெண்டு பக்கமும் கனெக்ஷன் ஓஸ் இருக்குது. உள்ளே வந்துட்டு வாசரை வந்துட்டு ஃபிக்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா டைட் வைங்க கையில். அதுக்கப்புறம் டைட் வச்சதுக்கப்புறமா
நீங்கள் கொஞ்சம் லைட்டாக ஸ்பேனரில் டைட் வச்சா போதும், ரொம்ப ஃபுல்லாக டைட் வைக்காதீங்க. ஏன்னா வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக டைட் வச்சுருங்க என்ன ஆகுனா உள்ளே இருக்கிற அந்த வாசல் வந்துட்டு அப்படியே அழுந்தி மொத்தமாக வந்துட்டு பிச்சுக்கிட்டு போயிடும். ஸோ அந்த தப்பு பண்ணாதீங்க. வாட்டர் லீக் ஆனாலும் பிரச்சனை இல்லை, அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. என்னென்னா நீங்கள் எவ்வளவு உங்களால் ஓரளவுக்கு லேசாக டைட் வைக்க முடியுமோ அந்த டைட் மட்டும் வச்சுக்காங்க, அதுக்கு மேலே ஃபுல்லாக டைட் வைக்க வேணாம். ஏன்னா வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு எங்கெல்லாம் லீக் இருக்குதோ அங்கெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டைட்னஸ் கொடுத்தா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காகவே லீக் நின்றும். ஸோ உங்களோட ஃபுல் பவரை காட்டி எப்பவுமே டைட் வைக்காதீங்க. வாசர் வேஸ்ட்டாகவே போயிட்டே தான் இருக்கும், அதே சமயத்தில் லீக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் உங்களால் எவ்வளோ லேசாக டைட் வைக்க முடியுமோ அவ்வளோ டைட் வச்சுக்காங்க. அதுக்கப்புறமா இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா லீக் ஆகும்போது அந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைட் வச்சுக்காங்க. அதுதான் உங்களுக்கு வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கும், அதுதான் வந்துட்டு ஈஸியான மெத்தட். அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஒர்க்கு சீக்கிரமாகவும் முடியும். அடுத்து மார்க் பண்ணுற மெத்தட், ஒரு பேப்பர் எடுத்து அது பேக் சைடில் வச்சுட்டு அதில் வந்துட்டு அந்த ரெண்டு ஹோல் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்துட்டு ரெண்டு பக்கமும் அந்த பேப்பரை வச்சு ஒரு ஓட்டை போட்டுருங்க. அந்த பேப்பரை வச்சு மார்க் பண்ணதுனால என்னால் ரொம்ப ஈஸியாகவே அந்த இடத்த ஈஸியாக மார்க் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அந்த மார்க் பண்ண இடத்த இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எப்பவுமே கீசர் இன்ஸ்டால் பண்ணி இந்த மாதிரி முடித்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணுன்னா, தண்ணி லைனை திறந்து விட்டுட்டு அது வந்துட்டு இந்த மாதிரி குழாயில் அந்த பக்கமும் தண்ணி வர ஆரம்பிக்கிறதுன்னு செக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி சுவிட்சை போட்டுறீங்க, கண்டிப்பாக கீசர் மறுபடியும் ஃபால்ட் ஆயிரும், அதுக்கப்புறம் கம்பெனிக்காரங்களை வச்சு மறுபடியும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த தப்பு பண்ணாதீங்க, தண்ணி இந்த மாதிரி வந்துடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கீசரை ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டேன், நல்லாவே ஒர்க் ஆகுது, சுடு தண்ணி நல்லாவே வருது. அப்புறம் நம்ம சேனலில் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் எப்பவுமே தேவைப்படுது. ஸோ நம்ம வீடியோவை எப்பவுமே பாருங்கள், வந்துக்கிட்டே இருக்கும்.